வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷனில் ஒரு லாட் பை பண்ணோம். 13,300 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டு 201 ரேஞ்ச் வரும்போது இன்றைக்கி நாங்கள் வந்து பையிங் போயிருந்தோம். பையிங் போனது 1,000 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் அப்புறம் ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிச்சி என்ட்ரி எடுத்தோம். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லும். பை பண்ணலாம்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு வரும். உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனோடனே ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்திருக்கு, பட் ஃபாலோ அப் வரல. ஸோ இதில் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து 9:20 ட்ரெண்ட் வந்து பயிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ட்ரி எடுத்திருப்போம். இதில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு. மோர் தேன் 50 பாயிண்ட் ரைசிங் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ரேலி. ஆக்சுவலி நேற்று நாங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் போய் புட் ஆப்ஷனில் வந்து ஆக்சுவலி பை பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம். ஏன்னா நேற்று மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்டில் இறங்குச்சு. ஸோ இறங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock அப்புறம் சூப்பரான ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து டாட்டா டாட்டா பார்த்தா தெரியும், சிவப்பு கலரில் செல்லிங் ட்ரெண்ட் காட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக பயிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ பயிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து 13,450 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ் கீழே பார்த்தோம். பையிங் ட்ரெண்டு தான், டாட்ஸ் வந்து க்ரீன் கலரில் இன்டிமேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ அப்பும் வந்து நடந்துச்சு. பிரேக் அவுட்டும் கொடுத்து மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஃபாலோ அப் என்ட்ரியில் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட்லேயே ட்ராவல் ஆச்சு. அதாவது நாங்கள் எடுத்த உடனே என்ட்ரி எடுத்த உடனே டக்குன்னு எங்களுக்கு வந்து ஒரு 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் காட்டுச்சு. ரொம்ப ஸ்லோவாக மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு 3,000 to 2,000 இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஏறுறதுக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ஏறுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு புதிய வைரஸ் வந்து இங்கிலாண்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி முந்தா நேற்று சொன்னாங்க, ஆஃப்டர்நூன் போல் நியூவாக வந்து ஒரு வைரஸ் வந்து இதுவாக இருக்குது, கொரோனாவோட இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது சொன்ன உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்தியா வந்து இங்கிலாந்து மட்டும் இல்லை, யூகேயில் இருக்க எல்லா நாடுக்குமே வந்து அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை. அது இந்தியா மட்டும் பண்ணல, தொடர்ந்து நிறைய நாடும் பண்ணுச்சு. ஸோ இதனால் இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து பாதிக்கப்படுதுன்றனால அதனுடைய எக்கனாமி வந்து ரியாக்ட் ஆச்சு. அதனால தான் அன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸுக்கு கூட நிஃப்டி கூட ஆக்சுவலி டவுன் கூட போச்சு. ஒரு பெரிய டவுன் வந்துச்சு. டவுன் வந்தது நேற்று ஃபாலோ அப்பில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து நேற்று ஒரு ஃபினிஷிங் மார்க்கெட் டைமில் ரெக்கவரி ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் 13,500 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13,500 கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஏற மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு 30-40 பாயிண்ட்ஸ்லேயே ரொம்ப நேரமாக ட்ராவலிங் ஆகிக்கிட்டு இருக்குது. நாங்கள் என்ட்ரி எடுத்து ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்குன்றனால இந்த 40 பாயிண்ட்ஸில் 3,000 ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. அதை புக் பண்ணிட்டு வெளியே வரலான்ட்டு இப்போ நாங்கள் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும், ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கணும், இல்லை ஸ்டாண்டர்டாக ஒரு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா உங்களால் டார்கெட்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டருடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நன்றி.